இஸ்லாமிய தத்துவத்திற்கும் கலை இலக்கியத்திற்கும் ஏதாவது அதாவது பரதூரம் இருக்கிறதா என்ற ஐயத்தை நீங்கள் எனக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஐயா, இளங்கோவன் அவர்கள் ஒரு சமூகத்தில் நடைமுறை யதார்த்தத்திலிருந்து ஒரு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்கள் நிறைய பேர் நம்ம கூட பகுதியில் வசிக்கிறாங்க, ஆனால் இந்த கலை இலக்கியம் அப்படிங்கிற மாதிரியான அந்த துறைக்கு வரும் பொழுது முஸ்லீம்களுடைய பங்களிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு வேறு துறைகளில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது, ஒரு சமூக சேவைகள் சார்ந்து அப்படியெல்லாம் இயக்கங்கள் நிறைய முஸ்லீம் அமைப்புகள் செயல்படுறீங்க, ஆனால் இதை கலை இலக்கியம் அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஆர்வம் கம்மியாக இருக்குதே, அது சார்ந்து இஸ்லாத்தில் எதுவும் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் சொல்லப்பட்டதும் உண்டு, நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சில சிக்கலும் அதுக்குள்ளே உண்டு, ரெண்டுமே இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால், கலை இலக்கியம் அப்படின்னு வரும்பொழுது அதில் இசை, ஆடல், பாடல், கவிதை இதுவெல்லாம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிற அம்சங்கள் தான். இந்த மாதிரி அம்சங்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தின் பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. இஸ்லாம் என்ன பார்க்கிறது அப்படின்னு கேட்டால், ஒட்டுமொத்தமாக இஸ்லாம் வந்து கவிதை எடுத்துக்கங்களேன், கவிதைகளை இஸ்லாம் தடை செய்யலை. நல்ல கவிதைகளை நபிகள் நாயகமே அங்கீகரித்திருக்கிறாங்க, பாராட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்தில் கவிதை அப்படின்னு வந்தாலே பெரும்பாலும் அதில் கற்பனைகளும் பொய்களும் தான் மிகுதியாக இருக்கும். கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிறது தானே யதார்த்தம். பொய்களை வர்ணனைகளை அதிகப்படுத்தினா தான் கவிதை அழகு வரும். அப்போ இந்த மாதிரி பொய்யான விஷயங்கள், அது கவிதையாக வந்தாலும் சரிதான், எந்த வடிவத்தில் வந்தாலும் சரிதான், பொய்களை இஸ்லாம் ஏற்க மறுக்கிறது. அப்போ அந்த கவிதை அப்படிங்கிற பட்டியலுக்குள்ள அந்த வடிவத்துக்குள்ள வரக்கூடியவர்களின் எண்ணிக்கை அப்படியே இயல்பாக இஸ்லாத்தை படித்து புரிந்து அதில் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கவிஞருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிருது. ஏன் குறையுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த வட்டம் சுருங்கிருது. விரிவாக அவர்களுடைய கற்பனை எப்படியெல்லாம் ஓடுதோ, கற்பனை ஓடுகிற திசைகளிலெல்லாம் அவருடைய கவிதைகளை அவிழ்த்து விட முடிவதில்லை. அங்கங்கே இதை எழுதினோம்னா, ஓ இது பிழையாக போயிருமே, இது தவறான கருத்தாக வந்துருமே, இது வந்து இப்போ ஒரு தாயை பற்றி கவிதை எழுதுறாரு, தாயை கடவுளுக்கு நிகராக தூக்கி வைத்து கொண்டாடுகிற கவிதைகள் ஏராளம் தமிழகத்தில் உண்டு. அப்படியெல்லாம் எழுதப்படும் பொழுது ரொம்ப மெய்சில் இருக்க வைக்கிற கவிதையாக, ரொம்ப அற்புதமான கவிதையாக, ஏன்னா அது மக்களால் பார்க்கப்படும், கொண்டாடப்படும். அந்த மாதிரியாக எழுத வேண்டிய ஒரு சூழல் வரும்பொழுது அழகாக இருக்கும். அதை எழுதுவதை தவிர்க்கும் பொழுதே அந்த அழகுணர்ச்சி குறைஞ்சு போயிடும். அப்போ எழுத ஆரம்பித்து அடித்து 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 பாதியிலே நிப்பாட்டிடுவாங்க. அப்போ ஒரு சிலரால் மட்டும்தான் அதில் ஜொலிக்க முடிகிறது. நிறைய பேர் முயற்சி எடுத்து பார்த்துட்டு அதை ஜொலிக்க முடியாமல் நிப்பாட்டி கொள்கிற ஒரு சூழல் வந்துடுது. அப்போ அதில் பின்னாடி போயிடுறாங்க. அது மாதிரி ஆடல் பாடல் கலை இலக்கியத்தில் ஒரு வடிவமாக நாம் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். இந்த ஆடல் பாடலை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது? குறிப்பாக ஆடல் பெண்களை நடனம் ஆட வைக்கின்ற நடனம் சார்ந்த விஷயங்களில் பங்கேற்கிறத அதை இஸ்லாம் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெண்களின் உடல் அசைவுகள், அங்க அசைவுகள், அது பொதுவெளியில் ஆண்களுக்கு மத்தியில் வந்தால் அது ஆண்களை வந்து ஆண்களுடைய கவனத்தை குலைக்கிறது, திசை திருப்புகிறது. அவர்கள் தங்களுடைய உடல் அவயங்களை காட்டி தன் திறனை வெளிப்படுத்துவதை என்பதை இஸ்லாமியருக்கு அறிவை காட்டி வெளிப்படுத்து, தன் ஆற்றலை காட்டி வெளிப்படுத்து, தன்னுடைய சிந்தனையின் வழியாக வெளிப்படுத்து. அதை தாண்டி உடல் நெளிவு சுழிவுகளை காட்டி அதன் வழியாக நீங்கள் தங்கள் திறமைகளை நிரூபிக்க நினைத்தால் அதற்குள்ளே ஒரு சின்ன கேடும், சமூகத்திற்கான கேடும் அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது என்கிற காரணத்தினால் அதையும் இஸ்லாம் தடை செய்கிறது. எனவே அந்த வெளியில் வரக்கூடிய அந்த ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கின்ற அந்த நிகழ்ச்சிகளும் இயல்பாகவே முஸ்லீம்களிடத்திலே குறைந்து போவதை பார்க்கிறோம். அதை தாண்டி இடைக்காலத்திலே நீங்கள் பார்த்தால் இந்த படிக்கின்ற தொடர்பு இலக்கியத்தினுடைய பிரதானமான இன்னொரு அம்சம் எழுதுதல், வாசித்தல், புத்தகங்களை உண்டாக்குதல், அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தல், அதுதான் பிரதானம் இலக்கியத்தில். அப்போ அந்த மாதிரியான அம்சத்திற்குள்ளே பார்த்தால் ஒரு காலத்தில் நீண்ட நெடிய இலக்கிய கர்த்தாக்களாக வாழ்ந்த முஸ்லீம்கள் உண்டு, ஆனாலும் சமகாலத்தில் அந்த படிப்புத்துறை கல்வித்துறையை விட்டு முஸ்லீம்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துட்டாங்க. ஒரு நீண்ட இடைவெளி உண்டாயிடுச்சு. படிக்காத சமுதாயமா இன்னைக்கு உள்ள பாட்டை பார்க்கணும், இன்னைக்கு உள்ள வைத்து பாட்டுக்கு என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு வைத்து பாட்டுக்காக வேண்டி ஓட வேண்டிய தேவை இடையில ஒரு 50 ஆண்டு காலம் முஸ்லீம்களுக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டு போச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை நிலைமை, கொஞ்சம் வெளியூர்களுக்கு போய் அல்லது சொந்த தொழில் செஞ்சு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கொண்டு வரக்கூடிய அது பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகான ஒரு 50 ஆண்டு கால இடைவெளியை நீங்கள் பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் முஸ்லீம்களுக்கு இடையில் ஒரு பெரிய இடைவெளி விழுந்துருச்சு. ஏன்னா நாட்டு சுதந்திரத்திற்காக வேண்டி படிக்காதே அப்படின்னு முஸ்லீம்கள் அறிவித்தார்கள்.
ஆங்கிலேயன் கற்றுத்தரக்கூடிய ஆங்கில கல்வியை படிப்பது இஸ்லாமிய சட்டத்தின்படி ஹராம் அப்படியெல்லாம் மக்களுக்கு மார்க்க அறிஞர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அப்படியெல்லாம் தீர்ப்பு கொடுத்ததன் விளைவாக பள்ளிக்கூடத்தை விட்டு விலகினாங்க, பாடங்களை விட்டு விலகினாங்க, படிக்கக்கூடிய சூழல் குறைஞ்சு போச்சு, வேற வேற விஷயத்துல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ படிக்கிறது இல்லை அப்படிங்கும் பொழுது எழுதுவதும் இல்லாமல் போய் கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு என்பது ரொம்ப குறைந்து போய்விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்பொழுது ஒரு 10-15 ஆண்டுகளாக நிலைமையில் கொஞ்சம் மாற்றம் தெரிகிறது. முஸ்லீம்கள் எல்லா இடங்களிலும் படிக்க துவங்கியிருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகளை எப்பாடுபட்டாவது படிக்க வைத்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு டிகிரியை நோக்கியாவது தள்ளிவிட்டு விடக்கூடிய பெற்றோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் அந்த எழுத்து ஆளுமைகள் இலக்கிய வட்டத்தில், கலை இலக்கிய வட்டத்தில் இஸ்லாமியம் அங்கீகரிக்கக்கூடிய அந்த வட்டத்திற்குள் நின்று தன் கலை இலக்கிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை வருங்காலத்தில் அதிகரிக்கலாம், அதிகரிக்க கூடும் என்று நடைமுறை கால நிகழ்வுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படையினால் அங்கே குறைவு. இன்னொரு பக்கம் நிறைவு. நீங்கள் சொன்னீங்க சமூக சேவைகள் அங்கே நிறைய இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடர்பாடு, ஒரு பேரிடர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கேட்கவே தேவையில்லை. முதல் ஆளா களத்துக்கு வர்றது, தன்னுடைய காசு பணத்தை எல்லாம் இப்போ அள்ளி போடுறது, கை காசை போட்டு மக்களுக்கு உதவி செய்யறது, அதுல முதல் ஆளா வந்து நிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அதுக்கும் இஸ்லாம் தான் காரணம். ஏன் அப்படின்னா இஸ்லாம், இஸ்லாத்திற்கான டெஃபினேஷனை நபிகள் நாயகம் சொன்னார்கள். இஸ்லாம் என்றால் நாங்கள் பின்பற்றுகிற இந்த மார்க்கத்திற்கு பல நேரங்களில் பல விளக்கங்களை நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னாங்க, ரத்தின சுருக்கமா ஒரு விளக்கம் சொன்னாங்க, அத்தீனு அன்-நஸீஹா. இது நபிகள் நாயகம் சொன்ன பொன்மொழி. இதனுடைய பொருள் என்ன? இந்த மார்க்கம் என்பது பிறருக்கு நலம் நாடுவதுதான். இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்திலே போதிக்கப்பட்ட போதனைகளில் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அது குறித்து அதிகமான முன்னெடுப்புகளை, அதிகமான பங்களிப்புகளை முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம்.